அது வந்து மிகப்பெரிய நன்றி. ரத்னம் என்னோட 17வது படம். இது வந்து ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்கணும்னே. சாமிக்கு அப்புறம் சிங்கத்துக்கு அப்புறம் நல்ல ஆக்ஷன் ஃபிலிமோட ஒரு படம் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அது வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். விரட்டி விரட்டி அடிக்கணும், துரத்தி துரத்தி மிதிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த மாதிரி ஒரு வெறிய ஒன்று வரும் தெரியுமா, அந்த வெறியை வந்து எப்படா தெளிச்சுக்கிறேன்னு பார்த்தா படம் பார்த்து சும்மா ஜாலியாக தெளிச்சுட்டு போயிடலாம், யாரையும் அடிக்க தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி ஏன் அந்த வெறியில் ஒரு படம் எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி ரோட்டில் போகிறதுல 60% பேர் கெட்டவன், மக்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளே நம்மளே 40% பேர் தான் நல்லவன் இருக்கான். இந்த 60% கெட்டவங்கிட்ட இருந்து 40% பேர் காப்பாற்றணும். அது ஒன்றும் போலீஸால் முடியும், இல்லைன்னா பொது எண்ணம் கொண்ட ஒரு ரத்னம் மாதிரி ஒரு ஹீரோவால் தான் முடியும் சினிமாவில். ஏன்னா ரோட்டில் போய் நம்ம யாரும் யாரையும் அடிக்கலாம் முடியாது, அதுக்கு ரூல் கிடையாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அடிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் ஹீரோ. அதில் பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுன்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் ஹீரோ. அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், அந்த சினிமாவை தான் எடுத்துருங்க. ஐ திங்க் இது எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அநியாயத்தை தட்டி கேட்குறது இன்றைக்கி ட்ரெண்டில் எப்படி தட்டி கேட்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். அப்புறம் இந்த செட்டப், இந்த வண்டியில் வந்து இந்த விளம்பரம் தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வண்டிகள் வந்து விளம்பரத்தோட போகுது, இதில் வீடியோலாம் ப்ளே பண்ணுறோம். இது எதுக்குன்னா உடம்புடைய எலெக்ஷன் நடக்குது, பெரிய பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் இருந்தாலும் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி, நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்ணால் தான் நீங்கள் ஓட்டு போட வரீங்க. அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணாத நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்தால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போவீங்கன்னு நாங்கள் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டியை வந்து இன்றைக்கி நாங்கள் அனுப்புகிறோம். பின்னாடியே ஒரு சென்சார் பண்ணிய போது முடிஞ்ச உடனே நாங்களும் கிளம்புறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தியேட்டருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு போய் ப்ரெஸ்ஸே மீட் பண்ண போகிறோம், தியேட்டர் விசிட் பண்ண போகிறோம், மக்களோட மக்களாக போய் பப்ளிசிட்டி பண்ண போகிறோம். அதோட ஆரம்பம் தான் இன்றைக்கி வந்து இந்த வண்டி அனுப்புறது. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. த்ரூட் தமிழ்நாடு போன படத்தில் கூட எனக்கு ப்ரெஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் வந்து ஒவ்வொரு தியேட்டருக்கு போகும்போது அந்த விசிட்டில் வந்து எல்லோரும் வந்து கூட இருந்து நிறைய லோக்கல் சேனலில் வந்து நிறைய பப்ளிசிட்டி பண்ணி, லோக்கல் மீடியாவில் நிறையா பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் நல்லா ஓடுறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக, மறுபடியும் இந்த படத்துக்கு சொல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் படம். 8 ஆக்ஷன் பிளாக் இருக்குது, ஆனால் அந்த 8ல் ஏதாவது ஒன்று ஏன் இது வந்துச்சுன்னு யோசிக்காத அளவுக்கு பண்ணுன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். இல்லை, விஷால் வந்து ஃபாரின்ல போய் அவர் படத்துக்காக லொகேஷன் ஜஸ்ட் நேற்று காலையில் தான் வந்துருக்கு மேலேயா, அவருக்கு ஆக்சுவலாக ரோட் ப்ராப்ளம், அதனால இது பேச முடியாது, பேசணும். இன்னைக்கு வரல, அடுத்து ப்ரெஸ் மீட் நம்ம வைக்கிறோம், 2 நாள் ப்ரெஸ் மீட் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வருவார், எல்லாரும் சேர்ந்து எல்லாமே அதனால தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இந்த கல்ச்சர் இருந்தது, அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆட்டோவில் போய் இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அது முன்னாடி பாட்டு வண்டி, அது கொஞ்சம் மறைஞ்சிருச்சுன்றதுனால அதை இது பண்ணல. நான் இப்போ முதல்ல சொல்லலை, ஒரு எலெக்ஷன் கூட நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாம் நிற்கிறாங்க, ஆனால் அவங்க திருப்பி வந்து ஓட்டு கேட்டால் தான் நம்ம வந்து யாருன்னு ப்ராசஸ் பண்ணோம். அது மாதிரி இந்த படத்தை பற்றி நம்ம போய் வெளியே போய் மக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள் வந்து படம் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், உங்களுக்கு தான் நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், அதுக்காக தான் இந்த வண்டி இவ்வளோ பரவாயில்ல, இந்த படம் மைண்டில் ஏற வைக்கணும். முதல்ல சும்மா நம்ம இங்கே இங்கே ஒரு சென்னைக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு 4 காம்பவுண்டுக்குள்ளேயோ இங்கே படம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு தான் நடக்காது. முதல்ல ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து மொத்த பேரும் இறங்கி போகும், ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்கள் மணி சார் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கு வந்து சொல்லணும், ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் எத்தனை ஊருக்கு போகிறாரு, கமல் சார் எத்தனை ஊருக்கு போகிறாரு, அந்த மாதிரி எல்லாருமே வந்து இறங்கி வந்து பப்ளிசிட்டி பண்ணால் இந்த படத்தை போடுற தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதுவும் சிங்கிள் ஸ்க்ரீனில் 700 டிக்கெட்டை ஒரு நாளைக்கு கொண்டு வரணும்னா மக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வந்துருக்குன்னு தெரிய வைக்கணும். அவங்களுக்கு 1008 ஜோலி இருக்குது. ஸோ நம்ம படம் எடுத்துருக்கோம் படம் எடுத்துருக்கோம்னு சொல்லி சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கு, அப்படி போய் தெரிஞ்சிடும். நான் போக ரோட்டில் போகிறவங்க தான் பார்ப்பாங்க, பேப்பரில் வந்தால் பேப்பர் படிக்கிறவங்க தான் பார்ப்பாங்க, சேனலில் வந்தாச்சா சேனல் பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க, ஃபோனில் வந்துன்னா யூடியூப் பார்க்குறவங்க. ஆனால் பப்ளிக்கிட்ட நேரடியாக போகணும்னா நம்ம கொஞ்சம் அலையணும், நம்ம கொஞ்சம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் எப்படி வேறு சிந்தனமோ அதே மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேறு சிந்தனும். அதோட ஆரம்பம் தான் இது. ஸோ அதை நாங்கள் மக்களை மதித்து பண்ணுறது தான் இது, ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகணுன்றது தான் மெயினாக எங்கள் தொழில் இது, அது கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம்.